Oh my god. இப்போ சோஃபா டென்த் மேக்ஸ் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம். இப்போ பிளஸ் டூ மேக்ஸ், இந்த பிளஸ் டூ மேக்ஸ்ல 8th சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ ஸ்கூல்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிக்கிற லெவல் இருப்பாங்க. இதுல செகண்ட் வால்யூம் 8th சாப்டர் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ஒரு இந்த ஒன் மந்த்துக்குள்ள இந்த 8th சாப்டர் கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. பார்ட் ஒன் ஆல்ரெடி எடுத்துருக்கோம். பார்ட் ஒன்ல வி ஆர் ஃபைண்டிங் த ஆர்டர் அண்ட் டிகிரி. அதுல வந்து 1 to 8 க்வெஸ்டின் அதுல கவர் பண்ணிருக்கு. இப்ப பார்ட் டூல செகண்ட் ஃபார்ம் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கிவன் இன் த பிராக்கெட் இஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் தான் எழுதியிருக்கோம். அன்ஸ்பெசிஃபைடு வேல்யூ, ரேண்டம் வேல்யூ, நாட் பிக்சர், இட் ஹேஸ் ரேண்டம் வேல்யூ. அப்புறம் இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். எலிமினேட், எலிமினேட் மீன்ஸ் we are removing. So அந்த ஆன்சர் எழுதுறப்போ அந்த இந்த இடத்துல ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்கு, ஏன்னு கொடுத்துருக்கு. So when you write the differential equation, a should not come. அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் டைம் ஒன் டே. ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தா டூ டைம்ஸ் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங். சோ நவ் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. சோ இது என்ன வரும், இதோட டிஃபரன்ஷியேஷன் டூ வை இன்ட்டு ஒய்டர், யூ நோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ வை. சைட்ல வந்து என்ன வரும், டூ வை இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷனுடைய டிஃபரன்ஷியேஷன் ஒய்டர் ஆஃப் டூ வை இன்ட்டு ஒய்டர். ஹவ் யூ கேன் ரைட் டிவை பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ஃபோர் ஏ, எக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஒன். வி நோ த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்றேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் வாது என்ன ஒன்னு, சேம் வே டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஃபோர் ஏ ஈக்குவல் டு டூ ஒய் ஒய்டர். அப்ப இந்த ஃபோர் ஏங்கிற இடத்துல இது ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கோ. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோர் ஏ யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் 2y wider. So 2y wider less. Now 1y cancel பண்ணிடலாம். So y equal to 2 wider less. We write in that 2x wider that's a y. So this is differential equation without arbitrary constant. So first sum over. Now the second one, second question, y equal to ax square plus bx plus c. y equal to r y to square. Y equal to ax square plus bx plus c. இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ab. So we should eliminate a and b. So differentiate. அப்ப டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்தா டூ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. So differentiate with respect to x. So y in the differentiation, y dash. D by dx of y equal to y dash. Y dash in the formula, all of this dy by dx. A, x in the differentiation, 2x. Plus b, x in the differentiation, 1. C in the differentiation, 0. Constant, 0. So 2ax plus b y dash. Again you are differentiating because 2 arbitrary constant. So again differentiate with respect to x. So y double dash equal to 2a, x order differentiation 1, b order differentiation 0. So y double dash equal to 2a. Or y double dash by 2 equal to a. அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்க இந்த இடத்துல இந்த 2a இருக்கு இல்லையா, இது வேணா 1 மார்க் பண்ணிக்க. ஃப்ரம் 1 இந்த 2a ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். நம்மளோட எய்ம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், we are forming differential equation eliminating a and b. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, y dash equal to இந்த ரவுண்ட் பண்ண சர்க்கிள் பண்ண இடத்துல
you write y double dash. A, B, அதுவும் இருக்கூடாது. Then x write as it is plus b. இப்போ இந்த b இங்கே வச்சுட்டு இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ y dash minus y double dash x equal to b. இந்த இடத்துல இருக்கும் வேதனாதான் நீட்டா இருக்கும். ஸோ b னுடைய வேல்யூ y dash minus y double dash x. ஸோ we know a value and we know b value. சம் எடுத்து சப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ y ஈக்குவல் டு இதுல இதுல சப்ளிட் பண்றோம். ஸோ ஏக்கு பதிலாக what do you write? y double dash by 2 x square plus instead of b. ஸோ b what do you write? இந்த பாக்ஸ் போட்டுருக்கிறது இருக்கு y dash minus y double dash x. இந்த இடத்துல ஒரு x இருக்கு. Then C. C அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா A, B தான் எலிமினேட் பண்ண சொல்லியிருக்கு. C இஸ் நாட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ரெஃபர்ட் ஹியர். ஸோ திஸ் த அதை வந்து அப்படியே எழுதிக்கு. தென் டேக் டூ இன்சைட் பிஃபோர் த இந்த எக்ஸ் உள்ள கொண்டு வந்துருக்க பிளஸ் டேக் எக்ஸ் இன்சைட். ஸோ எக்ஸ் ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் இன்ட்ரி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் சி இதன் டேக். So if there is no placement, I just write here. So this is equal to இந்த y என்ன பண்ணணும், y வந்து LCM. So it will go for here, இங்கே இருக்கு இருக்கு எல்லாத்துக்குமே இந்த y வேல்யூ போயிடும் இல்லையா. So I just write here, please understand. 2y, 2y equal to y double dash x square plus 2x y dash isn't it minus so 2y equal to y double dash x square plus 2x y dash minus 2x square y double dash plus 2c. So 2x square y double dash x square y double dash. அப்போ 1 ல minus 2 போறப்போ minus. So minus x square y double dash. இந்த ரெண்டு எடுத்துக்கு. டிக் பண்ண ரெண்டும் பார்த்தீங்கன்னா y double dash x square y double dash x square இங்க minus 2 இருக்கு. So greater number sign plus 2x y dash plus 2c. இந்த இடத்துல என்ன இருக்கு, 2y. So bring everything this side. So 2y plus x square y double dash minus 2xy dash minus 2c equal to 0. This is the differential equation eliminated a and b. இது நமக்கு 2c ஆர்பிட்டரி பண்றது அப்படியே வச்சுக்கலாம். So answer is 2x square y double dash plus 2y minus 2xy dash minus 2c equal to 0. So this answer correct. In the next class, part 3, we see the remaining two sums. Thank you students.